கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உயிர் பெற்ற வாழ்வு. லூக்கா 15:32. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும், ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். பிரியமானவர்களே, நாம் வேதத்திலே கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையை குறித்து அறிவோம். அவன் தன் தந்தையிடம் தன் சொத்துக்களை எல்லாம் பிரித்து வாங்கி தொலைநாடுகளுக்கு சென்று அவற்றையெல்லாம் வீணாக்கினான். பின் அந்த நாடு முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டது. பன்றிகளுக்கு போடும் உணவு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் அறிவு தெளிந்தவனாய், நான் என் தந்தையிடம் செல்வேன், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், உம்முடைய கூலியாட்களுள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்றார். தந்தையும் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அவனுக்கு புதிய ஆடை, மோதிரம் எல்லாவற்றையும் அணிவித்து அவனை அன்போடு ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, நாமும் நம்முடைய பழைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பாமல் மரித்தவர்களாயிருக்கலாம். பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பாவ சேற்றிலே உழன்று கொண்டிருக்கலாம். நாமும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம் பாவத்திலிருந்து விடுபட்டு இறைவனை நோக்கி மனம் திரும்பும்போது அவர் நம்மை மன்னித்து தம் சொந்த பிள்ளையாய் நம்மை ஏற்றுக்கொள்வார். இறந்து போன நம் வாழ்வை உயிர்பெறச் செய்வார். பலவிதமான நன்மைகளால் நம்மை நிரப்புவார். நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்பு இறைவா, நாங்கள் எங்கள் மனம் போன போக்கிலே வாழாமல் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமென்.